அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி. தொடர்ந்து எஸ்டிவியிலே அனைத்து நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய போட்டி நேரலையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கோம் இங்கிலாந்து பாகிஸ்தானோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது ஐந்து நாள் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டத்தின் நேரலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய போட்டியின் மிக முக்கியத்துவம் என்ன சொன்னால், காலையிலிருந்து தொடர்ந்து மழையின் காரணமாக போட்டி நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த காலையிலிருந்து ஆரம்பிக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்ட போட்டி தொடர்ந்து உணவு இடைவேளை வரை பல முறை மைதானத்தின் நடுவிலே சென்று நடுவர்கள் பார்த்தும் கூட அதன் பிறகும் கூட அங்கே பெரிய அளவிலே ஆரம்பிப்பதற்கான சூழல் இல்லை. ஆனால் மழையும் தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. ட்ரிஸ்லிங் என்று சொல்வார்கள், சிறிய அளவிலே மழை பெய்து கொண்டே இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு உணவு இடைவேளை விடப்பட்டது. உணவு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து விளையாட நினைத்த நேரத்தில் மீண்டும் நடுவர்கள் மைதானத்தினுடைய மத்தியிலே சென்று பார்க்கும்பொழுது அங்கே அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அங்கு நிச்சயமாக அதற்கான சரியான சூழல் ஏற்படவில்லை என்று மீண்டும் வந்துவிட்டார்கள். அதன் பிறகு மழை நின்றுவிட்டது. ஆனாலும் கூட இன்னும் மேலே மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஷீட் எடுக்கப்படவில்லை. அதன் மூலமாக தொடர்ந்து டார்பா இன்னும் அங்கே மூடப்பட்டிருந்த ஒரு நிலை தான் இருந்தது. அதன் பிறகு பல்வேறு கிரவுண்ட் ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய மைதானத்தினுடைய ஆட்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். மைதானத்தை உயரமாக இருக்கக்கூடிய பகுதிகளை உலர வைப்பதற்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. பல விஷயங்களை தொடர்ந்து மீண்டும் சற்று நேரத்துக்கு முன்பு சென்று நடுவர்கள் சென்று பார்த்தார்கள். அப்போதும் கூட இன்னும் அரை மணி நேரம் காலக்கெடு நீடித்திருக்கிறார்கள். அந்த அரை மணி நேரத்துக்கு பிறகு சில இடங்களிலே பேட்ச் போடப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் மைதானம் ஈரமாக இருக்கிறது. குறிப்பாக மைதானத்தினுடைய மத்தியில் பிச் என்று சொல்லக்கூடிய விளையாடக்கூடிய அந்த மத்தியில் அங்கும் கூட மைதானம் ஈரமாகவே இருந்திருக்கிறது. அப்போ இன்னும் அரை மணி நேரம் கால நேரம் கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி அரை மணி நேரத்திற்கு பிறகு நடுவர்கள் மீண்டும் மத்தியில் சென்று ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு இந்த போட்டி தொடரலாமா என்பதை முடிவெடுப்பார்கள். ஆகவே இதுவரை அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை. ஆகவே தொடர்ந்து விளையாட வாய்ப்புகள் கிடைக்குமா, இன்றைய போட்டி விளையாடுவார்களா? பாகிஸ்தான் ஒரே ஒரு விக்கெட் மட்டுமே மீதம் இருக்கிறது. முதல் இன்னிங்ஸ் முடிவு நேற்று முடிவு இன்றும் அதுவே தொடர்கிறது. 273 ரன்கள் 9 விக்கெட் என்ற நிலையில் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 86 ஓவர் முடிவடைந்த நிலையில் 2.59 அது கரண்ட் ரன் ரேட்டாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முகமது ரிஸ்வான் 60 ரன்களுடனும் நத்தீம் ஷா ஒரு ரன்னுடனும் களத்தில் இருக்கிறார். ரைஸ் ஹோக்ஸ் பந்து வீசி கொண்டிருந்தார். மிகச்சிறப்பாக பந்து வீசிய இங்கிலாந்துடைய பந்து வீச்சாளர்கள் 3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்கள். அதே போல் சாம் குரன் அண்ட் ரைஸ் ஹோக்ஸ் தலா ஒரு விக்கெட்டை மட்டுமே எடுத்திருந்தார்கள். அது தொடர்ந்து நாம் பார்க்கும்பொழுது இந்த நிலையில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இன்னும் இருக்கக்கூடிய ஒரு விக்கெட்டை வீழ்த்திருக்கிறது. இங்கிலாந்து அணி பேட் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்றைய நாள் அப்படித்தான் அது நடந்திருக்க வேண்டும். ஆனால் மழையின் காரணமாக இது முற்றிலுமாக மாறுபட்டு இருக்கிறது. ஆனாலும் கூட மூன்றாவது டெஸ்ட் போட்டியை மான்செஸ்டர் மைதானத்திலே நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மழை காலங்களில் இந்த ரோஸ் பவுல் சவுத்தாம்ப்டன் கிரிக்கெட் கிரவுண்ட் நிச்சயமாக அது சாதகமான விளையாடுவதற்கு சாதகமான ஒரு மைதானமாக இருக்காது என்பதை ஆரம்ப முதலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய நாள் மட்டுமல்ல, நேற்று மட்டுமல்ல, நம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மைதானம் மழை பெய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மழை வரக்கூடிய ஒரு மைதானமாக இந்த காலகட்டங்களில் இங்கிலாந்து மைதானம் இருக்கிறது என்பதன் காரணமாக மான்செஸ்டர் மைதானத்திலே மூன்றாவது டெஸ்ட் போட்டி அமையுமா, அதற்கான பரிசீலனை ஏற்படுமா என்பதெல்லாம் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் மைதானத்தில் பல இடங்களிலே பேட்ச் போடப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட இன்னும் முழுவதுமாக உலர்ந்த பாடில்லை. அதே போல் 4 எல்லையிலே முக்கியமாக பேட்சுகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் மத்தியிலே மைதானத்தினுடைய மத்தியிலே இன்னும் ஈரம் காயாமல் இருக்கிறது. ஆகவே உலராத தன்மை இருக்கிற காரணமாக விளையாடுவதற்கு சாதகமாக இல்லை என்றால் அரை மணி நேரம் கடந்து முழுவதுமாக முடிவான ஒரு அறிவிப்பை நடுவர்கள் விளைவாக்கள் எதிர்பார்க்கலாம். இது இதன் மத்தியிலே இன்று இந்தியாவினுடைய 74வது சுதந்திர தின கொண்டாட்டம் நடந்து முடிந்த நிலையில் மாலை 7 மணிக்கு பிறகு தன்னுடைய உலக கிரிக்கெட் சாம்பியன் என்று சொல்லக்கூடிய இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் மகேந்திர சிங் தோனி அவர்கள் தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது.
இந்த நேரத்தில் இந்த ஓய்வு அறிவிக்கப்பட்டது நிச்சயமாக தமிழக மக்களுடைய தமிழக கிரிக்கெட் ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. காரணம், இந்திய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழக ரசிகர்கள் நிச்சயமாக தோனி வருவார் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது அவர் மூன்று விதமான போட்டிகளில் இருந்தும் ஒரு நாள் போட்டி, T20 போட்டி, அதே போல் 5 நாள் கிரிக்கெட் போட்டி, உலக தர வரிசையிலே விளையாடக்கூடிய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் போட்டியிலிருந்து விலகுவதாக இன்று அறிவித்திருக்கிறார். ஆகவே அவர் ஓய்வை அறிவித்திருக்கிறார் என்பதை நிச்சயமாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தோனியினுடைய ரசிகர்களாக, தலையினுடைய ரசிகர்களாக தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு கேப்டன், ஒரு விக்கெட் கீப்பர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகச்சிறப்பான, உலகம் போற்றக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கிரிக்கெட் சாம்பவான், இந்தியாவினுடைய ஃபார்மர் கேப்டன். அவர் தற்போது தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார். இந்த செய்தி நிச்சயமாக அனைவருக்கும் வருத்தம் அளித்தாலும் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸிலே தொடர்ந்து விளையாட இருக்கிறார். ஆகவே அவருடைய கிரிக்கெட் அவர் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து உலகத்தர வரிசையிலிருந்து அவர் ஓய்வு பெற்றிருந்தாலும் அவருடைய கிரிக்கெட் விளையாட்டை தொடர்ந்து நாம் பார்க்கப் போகிறோம். ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தொடர்ந்து விளையாட இருக்கிறார். ஆகவே அவருடைய விளையாட்டு இன்னும் அதிகபட்சமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்னும் ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கிறது. இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஆனாலும் தற்போது வரை அவர் அறிவிக்கப்பட்ட இந்த கிரிக்கெட் சாம்பவன், அதாவது கூல் கேப்டன் என்று அனைவராலும் அழகாக அழைக்கப்பட்ட தல தோனி அவர்கள் பல நிகழ்வுகளில் பல நேரங்களில் தன்னுடைய மிதமான போக்கை, அமைதியான போக்கை கடைபிடித்து மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் சர்வசாதாரணமாக பெற்றிருக்கிறார். உலக கோப்பையில் வெற்றி பெற்றதும் அதே போல தான். அதுபோல் பல விஷயங்களை பல நிலையில் தன்னுடன் விளையாடக்கூடிய சக விளையாட்டு வீரர்களை சமமாக பாதித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்புகளை சமமாக கொடுத்திருக்கிறார். அதற்கான அனைத்து விஷயங்களையும் பல்வேறு முறையிலே நாம் முன்பே கூட பல செய்திகளிலே பார்த்திருக்கோம். அது போன்ற பல விஷயங்களை அவர் தொடர்ந்து மிகச்சிறப்பாக வழிநடத்தியவர், ஒரு கேப்டனாக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்தவர். இந்தியாவிற்காக அவர் பல முறை விளையாடி வெற்றி தேடி கொடுத்திருக்கிறார். இந்தியாவிற்காக அவர் பல போட்டிகள், அதாவது 2 உலகக்கோப்பையை வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார். அதை தொடர்ந்து இது போன்ற அடுத்தடுத்து வரக்கூடிய நிலையில் மீண்டும் அவர் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை சென்னை சூப்பர் கிங்ஸிலே முழுமையாக வெளிப்படுத்துவார். அவருடைய திறமையை மீண்டும் முழுமையாக வெளிப்படுத்துவார். ரசிகர்கள் அதை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்ற இந்த செய்தியோடு தல தோனி அவர்களுடைய ஓய்வு என்பது இருந்தாலும் அவர் இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் தமிழக மக்களினுடைய மனதில் என்றும் நிலைத்திருப்பார், இந்திய மக்களுடைய மனதில் என்றும் நிலைத்திருப்பார். ஆகவே உலக மக்கள் கிரிக்கெட் ரசிகர்களும் அவரை நிச்சயமாக தொடர்ந்து எதிர்பார்ப்பார்கள். ஆகவே ஐபிஎல் தொடர் யுஏஇயில் நடக்கக்கூடிய ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக களமிறங்கக்கூடிய கேப்டன் தல தோனி நிச்சயமாக இன்னும் பல சாதனைகளை கொண்டு சேர்ப்பார் என்ற விதமான சந்தேகமில்லை. அப்போது தொடர்ந்து அனைவரும் அந்த போட்டியை அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற இந்த நிலையோடு நாம் இன்று பார்த்திருக்கக்கூடிய இந்த நேரலை இன்னும் இதுவரை அதற்கான சாதகமான சூழல் இல்லை. இருந்தாலும் 223 என்ற நிலையில் இந்த போட்டி இப்போது நாளை மீண்டும் தொடர வேண்டும் என்று தெரிகிறது. அப்படி போட்டி தொடர்ந்தாலும் பெரிய அளவில் ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நாம் தொடர்ந்து கலந்து கொள்வோம். பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் எஸ்டிவி அனைத்து சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும். அதே போல உங்களுடைய சந்தேகம் மற்றும் கேள்விகளை எஸ்டிவியினுடைய சேனலில் நீங்கள் தெரிவிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் பாருங்கள், என்னுடைய மேலான ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி அடுத்தடுத்து வரக்கூடிய வேறொரு பதிவில் நாம் நேரடியிலே இணைவோம். மீண்டும் இந்த போட்டி நடுவர் மீது தீர்ப்புக்கு பிறகு தொடர்ந்து செயல்படுமா என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி, தொடர்ந்து இணைந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எஸ்டிவி சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டன் நோக்கி எங்களுடைய ஆதரவு தெரிவித்து அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் இணைவோம். அதுவரை அனைவருக்கும் அன்பு நன்றி, வணக்கம்.